ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்றுக்கு நம்ம நிஃப்டி வந்து என்ன பார்த்தோம், வீக்லியில் ஒரு டவுன் ட்ரெண்ட், டேயில் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இன்டர்மீடியட்டில் 30 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு டெம்பரவரியான அப்சைடு வந்து கொடுக்கலாம், அதுவும் 16,500 வரைக்கும் தான். இதை வந்து நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 16,420 வரைக்கும், இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரைஸ் தான் ஆச்சு, கிட்டத்தட்ட 420 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த இடத்துல ஒரு டவுன் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஒரு ஃபால் வந்து கண்டினியூ ஆகும், இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கண்டினியூ ஆகும்போது மினிமம் வந்து 16,020 வரைக்கும் இந்த ஃபால் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வாரம் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அகெயின் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுதான் என்னுடைய மீனிங். இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணது, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணது, நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அப்சைடில் போனால் டவுன் சைடு வரும், டவுன் சைடில் போனால் அப்சைடு வரும், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுங்கிறது. அப்படி அப்சைடில் போனால் எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பும், 16,440 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிஃப்டினுடைய ஹை வந்து எக்ஸாக்டாக 16,420. ஸோ ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் மார்க்கெட் திரும்பிடுச்சு, அரவுண்ட் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே ஃபால் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான். 64,620 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், 920 வந்து அனதர் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள், 34,920 தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு, 820 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 812 வரைக்கும் போயிட்டு அப்படியே மார்க்கெட் திரும்பிடுச்சு. எப்படி ரைஸ் ஆச்சோ அதே ஸ்பீடில் திரும்பிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட் குரூப்பில் இன்றைக்கி இண்டிவிஜுவலாக எந்த ஒரு இதுவும் அனாலிசிஸும் போஸ்ட் பண்ணலை, பிகாஸ் நேற்றுக்கு வந்து ஒரு ரிவர்சல் மெத்தட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதே தான் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்து அது டார்கெட் ரீச்டு. சேம் நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைட்வேஸ் மொமெண்டம் ட்ரேடுன்னு சொல்லுவோம், சைட்வேஸ் மொமெண்டம் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் வந்து ஒரு லாங் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இதில் டெம்பரவரியான ஒரு அப்சைடு தான் இது. சப்போஸ் நாளைக்கு இது வந்து பிரேக் அவுட் ஆகலை, இன்னும் சப்போஸ் நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் அண்டர் தி செல்லிங், பிகாஸ் வீக்லியில் டவுன் ட்ரெண்ட், டெய்ல டவுன் ட்ரெண்ட், இந்த 30 மினிட்ஸ்லேயும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக செல்லிங்கில் இருக்கிறது பெட்டர். ஸோ அப்படி கீழே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 33,500 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கே இருக்குது. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி பை அப்படின்னா எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல இருந்தனா பை சொல்கிறதுனாக்கா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதனுடைய நெக்லைன் சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்டு எக்ஸாக்டாக அந்த நெக்லைன் போயிட்டு மார்க்கெட் திரும்பியிருக்கு. ஸோ இந்த நெக்லைன் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான், 30 மினிட்ஸ்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், பிடிஎஸ்டிஆர் எஸ்டிபிடியில் இந்த 34,800 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டுமே பேங்க் நிஃப்டியில் ஒரு பை சைடு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அன்டில் இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனல் வைஸாகவே சைட்வேஸ் ரெண்டு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் வந்து, இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் வந்து 7,700. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக போயிருக்கு. இப்போது இதனுடைய கரெக்ஷன் எந்த இடத்துல திரும்பும், அகைன் திரும்பினா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், 8,400 வரைக்கும், 8,450 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,750 7,700 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைடில் மினிமம் 8,400 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை சப்போர்ட் எடுக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஒரு கேனல் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்குதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஆல் ஆஃப் யூ. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து மே 18th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்
இதில் ஸ்க்ரோல் ஆகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய்.